அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். சென்னை திருவான்மையூரில் 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், எத்தனை தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு? கூடுதல் விவரம். சென்னை நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளரிடம் ஒரு புகார் ஒன்று வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த புகாரில் 7-10 வயதுடைய 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளது ஆளாக்கப்பட்டுள்ளதாக அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த சம்பவத்தில் யார் தொடர்புடையது, எங்கு இந்த சம்பவம் நடைபெற்றது, குறிப்பாக திருவானிமூரில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இந்த செயலில் யார் ஈடுபட்டது என்பது தொடர்பாக தொடர்ந்து காவல் நிலையத்தில் பாலியல் வன்கொடுமை போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட குற்றவாளியை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ குறிப்பாக 7-10 வயதுடைய சிறுமிகளை 3 சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில 3 பிரிவின்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.